வெளிநாடு போகணுன்றது பல பேரோட கனவாக இருக்குது. அது எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தால் அவங்களாம் வெளிநாடு போகலாம்? வெளிநாடு போகணுங்கிறது பல பேர், ஏன்னா இங்கே வந்து உள்ளூரில் வந்து வேலை வாய்ப்பு குறையுது, இல்லை வருமானம் குறையுது, விவசாயிகள் வந்து விவசாயம் சரியாக பண்ண முடியல, அதனால எப்படியோ வெளிநாட்டுக்கு போனால், வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாடு போனால் அந்த வீட்டையே கை தூக்கி விடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பாமர மக்களோட கணக்கு மொத்தம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வருவாங்க, 15 வருஷம் இருப்பாங்க, சேமித்து வைப்பாங்க, ஒரு சின்னதாக வீடு கட்டுவாங்க, ஒரு 10 மா நிலத்தை வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிராமத்தில் உள்ள சொல்லடை வழக்கு. இப்போ வெளிநாடு போனோம்னா 3, 6, 9, 12 ஆகிய பாவகங்கள் தொடர்பு. 3ஆம் இடம் சிறு தூர பிரயாணம், 6ஆம் இடம் கொஞ்சம் தூர பிரயாணம், 9ஆம் இடம் வெளிநாட்டில் போயிருக்கிறது, 12ஆம் இடம் உங்களுக்கு வந்து இடமாற்றத்தை சொல்லுவது. இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நல்லா வரும். இதில் 8ஆம் இடமும் அந்த ஜாதகங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போ தான் வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். மேலும் சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளுக்கு, சரராசிகளுக்கு குரு, சுக்கிரன், சந்திரன், அதான் வளர்புரை பட்சபலமுள்ள சந்திரன், புதன் ஆகியோர் தொடர்பு ஏற்படும் பொழுதும் இந்த ராசிகளுக்கு 9ஆம் 12ஆம் பாவாதிபதிகள் தொடர்பு வரும் பொழுதும் வெளிநாடு யோகம் வரும். நீர் ராசிகளில் உள்ளக்கூடிய, நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்தில் உள்ள கிரகங்களோட திசாபுத்திகள் காலத்திலையும் ஒருத்தருக்கு வெளிநாடு தொடர்பு வரும். வெளிநாடு யோகம் வரணும் அப்படின்னு நினச்சி நீண்ட காலம் விசா போட்டிருக்கவங்க, விசா வரலைன்னா அவர்கள் எல்லாம் ஒரு சிறிய பரிகாரம் பண்ணுங்கள். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா திருமணம் ஆகணும்னா சமயபுரம் கோயில், விருதுநகர் மாரியம்மன் கோயிலெலாம் பொம்மை வாங்கி வைப்பாங்க. அதே போல் மண்பாண்டம் செய்கிறவங்கள்ட்ட சொல்லி பிளெயின் பொம்மை, அதாவது ஏரோப்ளைன் பொம்மை மாதிரி வாங்கி மாரியம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் வெளிநாடு செல்வதற்கான யோகம் வரும். இது பல பேர் கடைபிடிச்சு பார்த்துருக்க உண்மை. அதனால் வெளிநாடு போகணும்னு ஏக்கம் இருக்கவங்க, உங்கள் ஜாதகத்தில் மேலே சொன்ன அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு மண்ணாலான ஏரோப்ளைன் பொம்மையை வாங்கி வையுங்கள், கண்டிப்பாக இது நடக்கும்.